கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிரிப்டோ சிட்டி தமிழ் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபா யூனோ காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிடிடி காயின்ஸும் நமக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 ருபீஸ் ஒர்த் ஆஃப் சிபா யூனோ காயின்ஸ் வந்து கிடைக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஓகேங்களா, என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த எப்படி வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது அண்ட் வந்து இதில் வந்து எப்படி 50 ருபீஸ் ஒர்த் ஆஃப் சிபாயின் காயின்ஸை கிளைம் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, ஜியோட்டஸ் எக்ஸ்சேஞ்ச், இந்தியன் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சான ஜியோட்டஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 50 ருபீஸ் ஒர்த் ஆஃப் சிபாயினு காயின்ஸை எப்படி நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போகும். நீங்கள் வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஜியோட்டஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் ஃப்ரெஷர்ஸுக்கு மட்டும்தான் இந்த காயின்ஸை கிளைம் பண்ண முடியும். சரிங்களா, புதுசாக அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த 50 ருபீஸ் ஒர்த் ஆஃப் சிபாயினு காயின்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிடிடி காயின்ஸும் கிடைக்கும். அது எப்படிங்கிறத கடைசியில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஜியோட்டஸ் எக்ஸ்சேஞ்சோடது, அதை கிளிக் பண்ணி நம்மளோட ரெஃபரல் கோட் மூலமாக வந்ததுனா தான் உங்களுக்கு வந்து இந்த சிபாயினு காயின்ஸ் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெஜிஸ்டர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட நேம் கொடுத்துக்கங்க. அந்த ஃபஸ்ட் நேம் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. கீழே அந்த இருக்கிறதுல வந்து இனிஷியல் கொடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, கம்பல்சரின்னு கேட்டுச்சுன்னா மறுபடி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, மோஸ்ட்லி வந்து அடுத்தது முக்கியமான விஷயம், உங்களோட மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும். உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. அடுத்தது அதனோட பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டுக்கு வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர் கம்பல்சரி இருக்கணும் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும் அண்ட் நம்பர்ஸும் இருக்கணும். ஓகேங்களா, அதனோட ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பான், அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. சேம் அதே மாதிரி நீங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது க்ரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்து ஆப் மூலமாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரமோ கோடை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ரமோ கோடும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன், இந்த வீடியோலையும் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, எடுத்தோடனே ஆப்புக்குள்ளே போக வேணாம், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இப்போ க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். அந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ண உடனே அடுத்தது உங்களோட நீங்கள் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிங்க இல்லைங்களா, அந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். இந்த மாதிரி இமெயில் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டு அதில் எல்லோ கலர் பட்டன் இருக்கு இல்லைங்களா, வெரிஃபை இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெரிஃபை ஆயிரும். அடுத்ததாக நீங்கள் நார்மலாக லாகின் பண்ணி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போகலாம். ஓகேங்களா, அடுத்தது உள்ள என்டர் ஆனோடனே உங்களோட கேவைசி வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. இப்போ எல்லா எக்ஸ்சேஞ்சிலையுமே வந்து கேவைசி கம்பல்சரி தான். ஸோ இதில் வந்து 2 to 3 minutes வந்து கேவைசி வந்து வெரிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது என்னென்னா பேன் கார்டோட ஃபோட்டோ, அடுத்தது ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் மூணுமே வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, கரெக்டாக க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேன் கார்டை வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரே பேஜில். அடுத்தது ஆதார்னு அதுவே ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும், நீங்கள் அதில் ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜ் ரெண்டையும் வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கு வந்து முதல்லையே க்ராப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, கட் பண்ணி அதை மட்டும் தனியாக ஃபோட்டோ எடுத்து க்ராப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட வேலை முடிஞ்சது. வெரிஃபிகேஷன் பெண்டிங் அப்படின்னு வரும். உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு அதிகபட்சம் நான் சொல்கிறது 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு மெயில் வந்துடும். ரிஜெக்டட்னு வந்தாலும் ஒன்றும் கவலை பண்ணுங்கிறதுல, அடுத்தது எப்படி பண்ணலாங்கிறத மறுபடியும் சொல்லிடுறேன். நார்மலாக கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க, அதில் ஜியோட்டஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதாவது அந்த கேவைசி வெரிஃபை ஆனால் பாருங்கள், ஆயிரும். ஆகலைன்னாலும் இப்போ அடுத்தது எப்படி ஈஸி மெத்தடில் பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா இதுதான் மஸ்ட். ஓகேங்களா, இது வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறனால இந்தியன் ருபீஸில் நீங்கள் ஈஸியாக டெபாசிட் அண்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நமக்கு தேவை ஃப்ரீயாக கிடைக்கிற காயின்ஸு. ஸோ இதில் எப்போவுமே நமக்கு இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் இருக்கிறது சேஃப்டி தான். ஓகேங்களா, ஸோ வந்து இது ஒரு அக்கௌண்ட் இருந்துட்டு போது நமக்கு ஃப்ரீயாக தான் காயின்ஸ் கிடைக்குது, நம்ம இதில் எந்த ஒரு அமௌண்ட்டையும் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது இல்லை. ஓகேங்களா, ஏன்னா விருப்பப்பட்டோன்னா நம்ம அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, இன்னும் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு அதில் மெத்தட்ஸும் இருக்குது. ஓகேங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், அதனோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வரும். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா
அவங்களே கொடுத்துருப்போம், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வரும். ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மேட்டிக் வந்து ஒரு ஒரு காயின் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸ்பின் வீலில் தான் ஸ்டார்டிங்கில். இப்போ அதனோட லெவல்லாம் எவ்வளவோ போயிடுச்சு. இப்போ அதே மாதிரி தான் பிடிடி காயினும் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா, சரி. ஓப்பன் பண்ணோடனே இதனோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வரும். வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் லாகின் அண்ட் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். ஏன்னா ஆப்புக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு டைம் என்ட்ரு ஆகிறனால லாகின் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணணும். ஓகேங்களா, என்டர் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஏன்னா கேவிசி வெரிஃபை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். அழகாக கிளியராக பண்ணிடலாம். பேன் கார்டு நம்பர் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் ஏட் பேன் இமேஜின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது பேன் கார்டோட ஃபோட்டோ ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதில் இதை அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பரு, அடுத்தது பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேம் இதெல்லாமே, அடுத்தது டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கேட்டாங்கன்னா ஒன் பை ஒன்னாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிம்பிள் மெத்தடில் இருக்கும், ஆதார் கார்டுனு ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும். ஏடு ஃப்ரண்ட் பேஜ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் ஃப்ரண்ட் பேஜை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏடு பேக் பேஜ்னு கொடுத்துருப்பாங்க, அதில் பேக் பேஜோட இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கம்ப்ளீட் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு உள்ளேயே வந்து ரிப்ளை வந்துடும். சப்போஸ் ரிஜெக்ஷன் வந்தாலும் இதன் மூலமாக அப்ளை பண்ணிங்கன்னா, ஆப் மூலமாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஆயிரும். ஓகேங்களா, ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த கேவைசி மஸ்ட் அப்படிங்கிறதுனால இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் அடுத்தது நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த காயின்ஸை நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். நம்மளோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த ஜியோட்டஸ் எக்ஸ்சேஞ்சோடது. நம்மளோட லிங்க்கை யூஸ் பண்ணி போனீங்கன்னா மட்டும்தான் நான் சொல்கிறேன் இந்த காயின்ஸை கிடைக்கும், இல்லைன்னா கண்டிப்பாக இந்த காயின்ஸ் கிடைக்காது. அடுத்தது ஆப்புக்குள்ளே என்ட்ரு ஆயிரும். என்ட்ரு ஆனோடனே அதில் யூசர் ப்ரொஃபைல்னு லாஸ்ட்டில் ரைட் கார்னரில் கீழே லாஸ்ட்டில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த யூசர் ப்ரொஃபைல்ங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேவைசி வெரிஃபை ஆனால் தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும், இல்லைன்னா இதில் இந்த சில ஆப்ஷன்ஸ் வந்து காட்டாது. நம்ம இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க, பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கெல்லாம் வெரிஃபிகேஷன்லாம் ஒன்றும் பெருசாக டைம் எடுக்காது. ஸோ அதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேவிசி வெரிஃபை ஆனாவே இதுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக கிளைம் பண்ண முடியும். அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃப்ரீயாக ஷிபாயினு காயின்ஸை ரிசீவ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இதுக்கு எடுத்தாலும் வந்து எம்பின் கேட்கும், ஜெனரேட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஜெனரேட் பண்ணிக்கோங்க. அதில் யூசர் ப்ரொஃபைல் அப்படிங்கிற பிக்சரை இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனாக கேவிசி வெரிஃபை ஆனால் மட்டும் ரீடீம் ப்ரமோ அப்படின்னு காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஷிபாயினு காயின் கிடைக்கும். அந்த ரீடீம் ப்ரமோ அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே அடுத்தது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதில் நம்மளோட ப்ரமோ கோடான கிரிப்டோ சிட்டி அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு காட்டுறது பாருங்கள், 20,000 ஷிபாயினு காயின்ஸ் வந்து உங்களுக்கு உங்களோட வாலெட்டில் ஏட் ஆயிரும். ஓகேங்களா, இது மட்டும் கிடையாது, இன்னும் ப்ரைஸஸ் இருக்குது. ஓகேங்களா, நம்ம கிரிப்டோ சிட்டிங்கிற ப்ரமோ கோடை யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் கிடைக்கும், நம்மளோட லிங்க் மூலமாக போனீங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும். அடுத்தது உங்களுக்கு அது எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறதையும் காட்டிடுறேன். ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து இப்போ 5 ஸ்பின்ஸ் வந்து கிடைச்சிருக்கும், அதாவது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அந்த 5 ஸ்பின் கிடைக்கும் இந்த மாதிரி உள்ளே என்ட்ரு ஆன உடனே. அதில் ஒவ்வொரு ஸ்பின்னும் எப்படி இதாகுது அப்படிங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்பின் பாருங்கள், அந்த ஸ்பின் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகிட்டு உங்களுக்கு பிடிடி காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். ஃபஸ்ட்டு எத்தனை காயின் ஆட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 5 டோக்கன்ஸ் வந்து ஆட் ஆகுது. அடுத்தது ஏன்னா 5 ஸ்பின் வீல் இருக்குது. அடுத்து செகண்ட் ஸ்பின் வீலில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் வருது, பட் வந்து நமக்கு 10 டோக்கன்ஸ் அடுத்தது கொடுத்துட்டான். செகண்ட் ஸ்பின் வீலில் நமக்கு கிடைச்சது 10 டோக்கன்ஸு பிடிடி. ஓகேங்களா, அடுத்தது தேர்டாக கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஸ்பின் வீலு, ஆனால் வந்து அடுத்தது 1 டோக்கன் கொடுக்குறாங்க. ஏன்னா இது நம்ம அப்போவே வந்து நம்ம அந்த அப்ளை கொடுத்த உடனே உங்களுக்கு ஷிபாயினு காயின்ஸ் வந்து ஏடாயிருக்கும். ஓகேங்களா, இது எக்ஸ்ட்ரா, இந்த பிடிடி காயின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிறது. அடுத்த ஸ்பின் வீலில் உங்களுக்கு கிடைக்கிற காயின்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். 5 டோக்கன்ஸ் எகெயின் மறுபடியும் கொடுக்குறாங்க. இது மாதிரி ஸ்பின் வீல் தான், நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், 5 ஸ்பின் வரைக்கும் உங்களுக்கு காயின்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, எவ்வளோ காயின்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டும். அடுத்தது ஒரு டோக்கன் இடம் இருக்குது. ஸோ டோட்டலாக 5 ஸ்பின் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸ்பின் கொடுத்தீங்கனால சுத்தம், பட் வந்து அந்த இது கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு வந்து ஸ்பின் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மெசேஜ் வந்துடும். ஓகேங்களா, 5 ஸ்பின்னுக்கு உண்டான காயின்ஸும் ஏடாயிருக்கும், ஷிபாயினு காயின்ஸும் உங்களுக்கு ஏடாயிருக்கும்.
ஓகேங்களா, அது எப்படிங்கிறத காட்டுறவாங்க. அடுத்தது இந்த சென்டரில் இருக்கிற ஜியோட்டஸ் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடைச்ச அந்த ஷிபா இனு டோக்கன்ஸும் அந்த ஸ்பின் வீலில் கிடைச்ச அந்த பிடிடி காயின்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டும். அதை வந்து நீங்கள் பாருங்கள், ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு வந்து மொத்தமாக எவ்வளோக்கு வந்து அமௌண்ட்டுக்கு காயின்ஸ் ஏடாயிருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டும். அண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது சிபாயினு காயின்ஸும் பிடிடி காயின்ஸும் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக கிடைச்சி, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாருமே ஷிபாயினு காயின்ஸையும் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பின் வீல்லையும் 5 ஸ்பின் வீல் கிடைக்கும், அது மூலமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம், கம்பல்சரி கிடைக்கும். அடுத்தது இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அடுத்தது இன்னொரு வீடியோ கூட போடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 200 ருபீஸுக்கு வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ஸ்பின் வீல்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, இதில் ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும், உங்களுக்கு வேணும்னா அந்த ஷிபாயினு காயின்ஸை வச்சுருங்க, இல்லைனாலும் நீங்கள் செல் பண்ணிக்கலாம். செல் பண்ணிவிட்டு அதில் சைத்தாமா அந்த நிறைய ஃப்ளோக்கினோ எல்லா காயின்ஸும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அவைலபிள் காயின்ஸ் நிறைய இருக்குது, உங்களுக்கு செல் பண்ணிவிட்டு அகெயின் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்பின் வீல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு 100 ருபீஸுக்கு கூட நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள், உங்களோட பேங்க் ரெஜிஸ்டர்டு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெபாசிட் பண்ணுங்கள். ஒரு 100 ருபீஸுக்கு பண்ணிவிட்டோ அல்லது 200 ருபீஸுக்கோ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேணுங்கிற காயின்ஸை நீங்கள் இதில் வாங்கி ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்சுங்கிறதுனால சொல்கிறேன், நீங்கள் நிறையவெல்லாம் ஒன்றும் பண்ணவும் வேண்டாம், ஓரளவுக்கு உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேணுங்கிற காயினை நீங்கள் இந்த பேன் கேக் ஸ்வாப்பில் எல்லாம் போயிட்டு வாங்க, ட்ரஸ்ட் வலெட்டில் வாங்குறதுக்கு பதிலாக ஃப்ளோக்கினும் சைத்தாமா ஷிபாயினும் இது எல்லாமே வந்து இதில் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா, பெரிய முதலீடு போடணுங்கிறது கூட கிடையாது, இந்த நமக்கு ஃப்ரீயாக கிட்டத்தட்ட ஒரு 55 ரூபாய்க்கு ஒரு கிட்டத்தட்ட கிடைக்கும், 50 ரூபாய்க்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும்ன்ற டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் போக கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு ஷிபாயினு காயின்ஸ் உண்டு நம்மளோட யூசர்ஸுக்கு மட்டுமே. ஆக்சுவலாக வந்து மற்ற ஆஃபர்ஸ் கொடுக்கும்போது பிட்காயினாக தான் கொடுப்பாங்க, நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி ஷிபாயினு தான் வேணும் அப்படின்ட்டு நான் ஷிபாயினு நம்மளோட யூசர்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஷிபாயினு கிடைக்கும், அதனால் நான் வந்து வேணால் பிட்காயின் வாங்கினா 50 ருபீஸுங்கிறது ரொம்ப கம்மியாக தெரியுங்கிறதுக்காக நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். ஷிபாயினு காயின்ஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்டர் பண்ணுற எல்லாத்துக்குமே, கண்டிப்பாக கேவைசி வெரிஃபை பண்ணணும். இன்னும் நீங்கள் அடுத்த இன்னும் ஸ்பின் வீல்ஸ் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள், இதில் ஒரு 200 ருபீஸுக்கு மேலே ட்ரேட் பண்ணுங்கள், அதாவது இருக்கிற காயினையும் விற்றுட்டு திருப்பி ஒரு 4 டைம் ட்ரேட் பண்ணிங்கனாலும் 5 டைம் ட்ரேட் பண்ணிங்கனாலும் அந்த கணக்கு ஆகிக்கும், அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம், பட் வந்து சர்வீஸ் சார்ஜ் போகும், அதனால் வேணாம். ஒரு 200 ருபீஸுக்கு நீங்கள் உள்ள டெபாசிட் பண்ணி கூட வேணுங்கிற அந்த சின்ன சின்ன காயின்ஸை சைத்தாமா ஃப்ளோக்கினு இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பை பண்ணலாம். ஓகேங்களா, ட்ரேட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்பின் வீல்ஸ் கிடைக்கும், இன்னும் ஆஃபர்ஸும் நிறைய கொடுக்குறாங்க. இந்த லிங்க் வந்து ஜியோட்டஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அந்த லிங்க் மூலமாக போய் தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்மளோட ப்ரமோ கோடான கிரிப்டோ சிட்டி அப்படிங்கிற ப்ரமோ கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ் ஒர்த் ஆஃப் ஷிபாயினு காயின்ஸ் கிடைக்கும் எல்லாத்துக்குமே. அடுத்தது இன்றைக்கு டிஎஃப்சி காயின் வின்னர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 1 மில்லியன் டிஎஃப்சி காயின்ஸ் வின் பண்ணுற ஃபஸ்ட்டு மெம்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரிக் ஃப்ரம் அரக்கோணம், செகண்ட் எஸ் குமரவேல் ஃப்ரம் சேலம், தேர்ட் ஹரிதாஸ் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி, ஃபோர்த் பிளேஸில் முத்து ஃப்ரம் சென்னை, ஃபிஃப்த் பிளேஸில் டேவிட் ஃப்ரம் திருநெல்வேலி, சிக்ஸ்த்து பிளேஸில் சரண்யா ஃப்ரம் பூனே. இவங்களோட ஐடி இல்லை, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 9:00 மேலே பாட்லேயே வந்து உங்களோட லா டோக்கனோட ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடியை அனுப்பிடுங்க. ஓகேங்களா, அடுத்தது மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணிட்டேன், அந்த ஒன்று மட்டும் என்னால் இது சென்ட் பண்ண முடியல அதில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செந்தில்குமார் ஃப்ரம் கூடலூர், அடுத்தது அசோக்குமார் ஃப்ரம் குத்தாலம், 9th பிளேஸில் ராஜா ஃப்ரம் ராணிப்பேட், அண்ட் 10th பிளேஸில் மாலதி ஃப்ரம் நாகர்கோயில். இவங்க எல்லாருமே வந்து என்னோடய அந்த உங்களுக்கு டெலகிராம் மெசேஜ் அனுப்பியிருப்பேன், அவங்க அதில் வந்து நீங்கள் உங்களோட ரிஜிஸ்டர்ட் லா டோக்கன் மெயில் ஐடியை மட்டும் அனுப்பி விடுங்க. உங்களுக்கு காயின்ஸ் ரிசீவ் ஆனவுடனே இந்த வீடியோவோட கமெண்ட்டில் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும். அடுத்தது நம்மளோட இந்த ஏர்ட்ராப் 5 டேஸ் ஏர்ட்ராப் வந்து இன்றைக்கூட கம்ப்ளீட் ஆகுது, அதனோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னும் நம்மளோட யூசர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 50 ருபீஸ் ஒர்த் ஆஃப் ஷிபாயினு காயின்ஸ் கிடைக்க போகுது, அடுத்த ஏர்ட்ராப் விரைவிலேயே நான் சொல்லுவேன்.
ஸோ இதை முதல்ல எல்லாம் ரிசீவ் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் விட்டு எகெயின் மறுபடியும் ஏர் ட்ராப் கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் பேஜில் கொடுக்குறேன். எகெயின் மறுபடியும் என்ன காயின் கொடுக்கலாம் அல்லது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை முதலீட்டிற்குள்ளது நான் உங்கள் தாமு. நன்றி.